விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நீர் பற்றாக்குறையுள்ள மாநிலம், விவசாயத்துக்கு போதுமான நீர் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து நுண்ணீர் பாசனத்துக்கு எவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்களோ இல்லையோ, அதே மாதிரி துணை நீர்ப்பாசன வசதிகளுக்கும் வந்து நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் வந்து மானியம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரதான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம் என்பதால் பாசன வசதி ஏதும் இல்லாத இடங்களில் பாசன நீர் ஆதாரங்களை உருவாக்கி நுண்ணீர் பாசன முறையினை அமைப்பதற்கு முன்வரும் விவசாயிகளை மேலும் ஊக்குவிக்கும் முறையில் நுண்ணீர் பாசன முறைக்காக வழங்கப்படும் மானியம் மட்டுமல்லாது கீழ்காணும் துணைநிலை நீர் மேலாண்மை பணிகளுக்கும் வேளாண் துறை மூலம் மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன நம்ம மானியம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பான குறுவட்டங்களில் குழாய் கிணறு துளை கிணறு அமைப்பதற்கு செலவிடப்படும் தொகையில் 50% மானியம், அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் மானியமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குழாய் கிணறோ இல்லை துளை கிணறோ, அதாவது ஆழ்துளை கிணறுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போர்வெல் கிணறு வந்து அமைக்கிறீங்க விவசாயத்துக்காண்டி அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து 50% வந்து சப்சிடியாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மானியம். அதில் வந்து அதிகபட்சமாக வந்து 25,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மானியம் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் பம்பு செட்டு மின் மோட்டார் பம்பு செட் நிறுவுவதற்கு அதன் விலையில் ஓகேங்களா, அதோட விலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% மானியம் தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு அதிகமாகாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 15,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து மானியமாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வயலுக்கு அருகில் பாசன நீரினை கொண்டு செல்லும் வகையில் நீர்ப்பாசன குழாய்களை அமைப்பதற்கு 50% மானியத் தொகை ஹெக்டேருக்கு 10,000 மிகாமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசன பைப்புகள் அமைக்கிறதுக்கும் நீர்ப்பாசன வயல்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்ப்பாசன பைப்புகளை வந்து அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து மானியம் தராங்க, அதிகபட்சமாக 10,000 ரூபாய் விலையில் உங்களுக்கு 50% வந்து மானியமாக தராங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பு வேலியுடன் தரைநிலை நீர்த்தேக்க தொட்டி நிறுவுவதற்கு அதற்காகும் செலவில் 50% தொகை ஒரு கன மீட்டருக்கு ₹350 மிகாமலும் நிதி உதவி ஒரு பயனாளிக்கு 40,000 மிகாமலும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது ஒரு கன மீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 350 ரூபாய்க்கு அதிகமாகாமலும் நிதி உதவி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயனாளிக்கு 40,000 ரூபாய்க்கு அதிகமாகாமலும் வந்து மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்கண்ட பணிகளுக்கான மானியம் பெறுவதற்கு விவசாயிகள் மாவட்ட வேளாண்மை துணை இயக்குனர் நுண்ணீர் பாசனம் அல்லது வேளாண்மை உதவி இயக்குனர் நுண்ணீர் பாசனம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு தங்கள் விண்ணப்பத்தினை அளித்து பேரினை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்கண்ட பணிகளுக்கான மானியம் நுண்ணீர் பாசன முறையினை பின்பற்றுவதற்கு முன்வரும் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நுண்ணீர் பாசன மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த சப்சிடி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்பணிகளை விவசாயிகள் முதலில் தங்கள் சொந்த முழு செலவில், அதாவது உங்களோட சொந்த செலவில் வந்து மேற்கொண்டு அதற்கான முழு ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இப்பணிகளுக்கான மானியம் நுண்ணீர் பாசன அமைத்து மானியத் தொகை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு விடுவிக்கப்பட்ட பின் இத்துணை நீர் மேலாண்மைக்கான மானியத் தொகை முழுவதும் விவசாயிகளின் சேமிப்பு கணக்கிற்கு நேரடியாக விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நீர் மேலாண்மை துணை நீர் மேலாண்மை அமைப்பை வந்து நிறுவ போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆகக்கூடிய செலவு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்ஸாக செலவு பண்ணிவிட்டு அதுக்கான ஆவணங்களை வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதை அந்த தொகையை வந்து விடுவிப்பாங்க. அந்த தொகை வந்து நேரடியாக அவங்க வங்கி கணக்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாசன நீரினை சிக்கனமான முறையில் பயன்படுத்துவதற்கு நுண்ணீர் பாசன முறையினை அமைக்க விரும்பும் விவசாயிகள் தங்கள் வயல்களில் நீர் ஆதார வசதியினை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள இத்திட்டத்தில் பெருமளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வேளாண்மை துறையிலிருந்து வெளியிட்ட ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்திக்கோங்க. நீர் இல்லாத சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது விவசாயம் செய்யக்கூடிய கொஞ்சம் கஷ்டம்தான். பருவமழை இருந்துகிட்டு இருக்குது, ஆனாலும் போதிய நீர் ஆதாரங்கள் இல்லாத காலகட்டத்தில் உங்களுக்கு நீர் அமைப்புகளை நீர் ஆதார அமைப்புகளை உருவாக்குறதுக்காண்டி அரசு மானியம் தராங்கன்னா அதை கண்டிப்பான முறையில் பயன்படுத்தியவங்க உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன். நன்றி.